முத முதல்ல அடி எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள. அம்மா நீங்க போகணும். என்னப்பது சுமங்கலியா இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நியாயம்? தெய்வத்துக்கு சமமா ஒரு தாய் நுழையும் போது அவங்க சுமங்கலியா இல்லையான்னு பாக்க தேவையில்லம்மா. இந்த பசுமாடு சுமங்கலியாவா இருக்குதுன்னு கண்டியா? அது என்ன புருஷன் கூட வைக்கிட்டு ஒட்டையும் பூவையும் இன்னைக்கு நான் வச்சு விட்டேன். தினேக்கு வச்சுக்கு நான் சுத்துது பாவியா? குழந்தை நீங்க ஆசைப்படுது. என்னமோ பொங்கம்ப, எனக்கு இது நியாயமா படல. பத்மா நீ பசுவோட முன்னால போ, நான் பின்னாடி வரேன். நீ அட்டம் புடிப்பிய சத்தாயிட்டுக்குன்னு போ. காமாட்சி போடி குழந்தையோட. அப்பாவோட போட்டோதான் வச்சிருக்கேன், தப்பு இல்லையம்மா? முதல்லயே தெய்வத்தை கொண்டு வந்து வச்சிட்டியப்பா. அப்புறம் ஏன் என்ன முதல்ல வா முதல்ல வான்னு கூப்பிட்டா? இது வாடகை வீட? சொந்த வீடுமா? நம்ம வீடு, உங்க பேர்லயே விலைக்கு வாங்கிட்டோம். நீ நாங்க பத்திரம் என்னம்மா பாக்குறீங்க? அம்மா தான் பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வைப்பாங்க. நீ அம்மாவுக்கே எழுதி வச்சிருக்கே. பிள்ளைங்க கிடப்பாங்க, அம்மா கிடைக்க மாட்டாங்களே. உங்க வயிற்று பிள்ளைகளுக்கு உங்க மதிப்பு தெரியுதோ தெரியலையோ, இந்த வந்த பிள்ளைக்கு தெரியுமா? பத்திரத்தை வாங்கிக்கங்க. வந்த பிள்ளைன்னு சொல்லாதப்பா, நீ என் சொந்த பிள்ளை. அம்மா மதிப்போடு உங்களை இந்த வீட்டுல தங்க வச்சுட்டேன், அதோட என் கடமை முடியலம்மா. மனசுல நீங்க வச்சிருக்கிற உங்க வஞ்சத்தையும் இந்த பிள்ளை தீர்த்து வைக்கிறம்மா. அப்பாவை கொலை பண்ணிட்டு உங்ககிட்ட சவால் விட்டானே கைலாஷ், அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கைலாஷ் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம்? கடத்தல் கேஸ்ல தப்பிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் சங்கர் கிட்ட லஞ்சம் கொடுக்க வந்திருக்கான். அந்த அம்மா பணத்தை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, பதிலுக்கு அவன் பழி வைத்திருக்கான். எல்லாத்துக்கு மேல நேர்ல அந்த அம்மா கிட்ட வந்து உன் புருஷ சாவுக்கு நான் தான் காரணம், இனி என்ன பண்ணுவேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவங்க பிள்ளைகளை தந்திரமா தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அவங்க குடும்பத்தையே பிரிச்சுட்டான். புருஷனும் போயிட்டான், இப்ப பிள்ளைகளும் கையை விட்டு போயிருச்சு. இனிமே என்ன செய்ய போறேன்னு மறுபடியும் வந்து ஆணாமா சேலஞ்ச் பண்ணிருக்கான். மிஸ்டர் ஜீவா, இந்த கேஸ நாம ரீகால் பண்றோம், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம், கோர்ட்டுக்கு போறோம். ஓகே? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். கைலாஷ், சங்கரோட கேஸ் ஃபைல போலீஸ் ஆபீசர் உன்னோட மருமகன் எடுத்துக்கிட்டு போனாங்களாம், அப்படித்தானே? ஆமா சார. அவன் தான் ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல செத்தான் ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு. இனிமே இந்த கேஸ் எடுத்து என்ன செய்ய முடியும்? முயற்சி பண்ணா அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். வாட்? அதுதான் கோர்ட். கைலாஷ், செத்து போனவனை பிழைக்க வைக்க முடியாது, ஆனா செத்து போன கேஸ பிழைக்க வைக்க முடியும், சாட்சிகள் பலமா இருந்தா. கலிதாஸ், நீ என்ன பயமுறுத்துற? பயமுறுத்துறனா? பைத்தியக்காரா? நானே பயந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா உன் கூட்டாளியாச்ச. நல்லா யோசிச்சுப்பார். அந்த எஸ்பி சாமுவேலு அந்த சங்கரும் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது போட்டோம். இந்த கேஸ்ல உன் மருமகனுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? என் மருமகனும் மகளும் என்னுடைய லைஃப் லாங் எதிரி. லட்சுமி கூட தான் இருக்காங்க, லேபர் லேபர் கூட சேர்ந்தாச்சு. சவால் விட்ட உன் சம்பந்திக்கு இவங்க தான் சப்போர்ட்டா? பி போல் ஃபேஸ் தி வர்ல்ட். அமீர் பாஷா. அது யார் அமீர் பாஷா? இவன் தான் லாரி டிரைவர் பாஷா. இன்ஸ்பெக்டர் லாரியில வந்து மோதினார்னு கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்கான். இவன் முதலாளிக்கு கையாளான்னு பாக்கணும். எந்த இடத்துலயும் கைலாஷுமே எங்க அப்பா பேர் வரலையா? என்ன விட நீ தான் உங்க அப்பாவுக்கு எதிரியா இருக்கிற. இரண்டனுக்கு பிரகலாதம் பொறுக்கலாம், எங்க அப்பாவுக்கு நான் பொறுக்க கூடாதா? அம்மா, எஸ்பி சாமுவேல் இறந்துட்டாரா? நியூஸ் சரியா படிங்க. கட்டிடம் அடைந்து மாவட்ட போலீஸ் அதிகாரி சாமுவேல் மரணம். ஆமா, நிச்சயமா இது விபத்துல. இதுவும் கைலாஷோட வேலைதான். பழைய கொலைகேசுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு தெரிஞ்சு சாமுவேல் உயிர் அவன் எடுத்துட்டான். எதிரி நம்மளை அடிக்க அடிக்கத்தான் நமக்கும் ரோஷம் வரும். கைலாஷ், நான் அன்னைக்கே சொன்னல உன் மாப்பிள்ளதான் உனக்கு வெடின்னு. இப்ப பார், நமக்கு எல்லாமே எதிரா செஞ்சுக்கிட்டு இருக்கான். என் மக வருத்தப்படுவாளேன்னு பாக்குறேன். இல்லன்னா சாம்பேல முடிச்ச மாதிரி இவனையும். இதுல எல்லாம் சென்டிமெண்ட் பார்க்க கூடாது கைலாஷ். உன் மக உன்ன அப்பன்னு பார்த்தாளா? அவளுக்கு புருஷன் தான் பெருசுன்னு காட்டிட்டாள்ல. ஓகே ஓகே, இதுக்கு நான் எப்படி முடிவு? யாரது? கம் அவுட், கம் அவுட் ஐ சே. இது என் பர்சனல் ரூம்னு உனக்கு தெரியும் இல்ல?
நீ ஏம்மா அழற? இது என்னப்பா கேள்வி? இது புள்ளத்தாச்சி பொண்ணு, அவங்க அம்மா நினைப்பு வந்திருக்கும், அழுவுது. ஓ, இனிமே உங்க அம்மாவை பாக்குறது நடக்கவே நடக்காது. நீ இங்கதான் இருக்கணும், உன் டெலிவரி இங்கதான் நடக்கணும். சப்போஸ் டெலிவரியில உனக்கு என்னப்பா இது மருமகன் கூட தெரியாம மடத்தனமா பேசுற? நீ போம்மா, உங்க அம்மாவை பாக்குறதுக்கு நான் உன்னை அனுப்பி வைக்க சொல்றேன். கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா குழு குழுன்னு பேசுவான், ஹாட் ட்ரிங்க் சாப்பிட்டுருக்கான், எரிச்சலா பேசுறான். நீ பா, பா. கைலாஷ், நீ சொன்னதெல்லாம் இவ மனப்பாடம் பண்ணிருப்பா. என்ன அலாரம் மாதிரி அப்பாப்பா அடிச்சாத்தான் ஏந்திருப்ப போல இருக்கு. இவளும் உனக்கு எதிரிதான். இவளை முதல்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வை. என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பேர் பாஷா, அதுவும் டிரைவிங்ல எக்ஸ்பர்ட். உங்க கண்ட்ரோலை பத்தி உங்க முதலாளிக்கு நல்லாவே தெரியும். உங்க முதலாளிக்கு உண்மையான ஊழியக்காரர் நீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கயே கேக்குறீங்க பாஷா பாய். உங்ககிட்ட ஒரு பெரிய உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன். சொல்லுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கம்பெனி லாரி ஏறி ஒரு இன்ஸ்பெக்டர் செத்தாரு, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியா. அவர் விபத்துல சாகல, கொலை செய்யப்பட்டாருங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியா. எனக்கு தெரியும். நான் சொல்றேன், 15 வருஷத்துக்கு முன்னால மோட்டார் சைக்கிள் போன இன்ஸ்பெக்டர் சங்கர லாரி ஏத்தி கொலை செஞ்சது நீதான். அல்லான் ஆண்டவன் பேர சொல்லிட்டு அதே வயல போய் சொல்லாத. நீ கும்பிடுறது அல்லாவா இருந்தா, நீ ஒரு உண்மையான முஸ்லீமா இருந்தா, உன் திருக்குறள் மேல சத்தியமா சொல்லு. இன்ஸ்பெக்டர் சங்கர் சாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. நீங்க கேள்வி கேட்கல, அந்த அல்லாவே கேட்கிறார். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றீங்க, உண்மையே சொல்றேன் பாஷா. நான் ஒரு உண்மையான முஸ்லீம். உங்க வார்த்தையை நம்பலாமா? குர்ஆன் பேரை சொல்லிட்டீங்களே, சத்தியமா நம்பலாம். சத்தியங்கிறது மனுஷன் சந்தர்ப்பத்துக்காக யூஸ் பண்றதுதானே. குர்ஆன் மேல பிராமிஸ் பண்ணா உண்மையத்தான் பேசணும்னு உனக்கு ஏதாவது பிரின்சிபல் இருக்க? திருக்குறள் வெறும் காகிதம் இல்லைங்க, அது வேதம். ஆண்டவனே சொன்னது, கடவுள் மனுஷன்கிட்ட விளையாடலாம், ஆனா மனுஷன் கடவுளோட விளையாடக்கூடாது. சோ கோர்ட்ல நீதான் கொலகாரன் ஒத்துக்க போற, என்னையும் காட்டி கொடுக்க போற. ஒப்புக்கும் துரோகம் செய்ய மாட்டேன், அதே நேரம் உண்மைக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். இல்லைன்னா நடந்த விவரத்தை உங்ககிட்ட ஒழிக்காம மறைக்காம சொல்லுவேனா? கரெக்ட் பாஷா. உன்னுடைய நேர்மை என்ன கண்கலங்க வைக்குது, அதே சமயத்துல நீ ஆண்டவங்கிட்ட காட்டுற பக்தி என்ன அசர வைக்குது. கமான், என்னுடைய பிரசன்டேஷன் 10,000 ரூபாய். சைலண்டா இருந்து கழுத்த இருக்கிறவனை விட சத்தியத்தை வெளிப்படையா பேசுறவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஷா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ராத்திரி பூரா நல்லா என்ஜாய் பண்ணு. நாளைக்கு என்ன வந்து பாரு, நீ காப்பாத்த வேண்டியது என்னையா இல்ல உன் சத்தியத்தையான்னு நான் சொல்றேன். Here's the word. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? பிரசாந்தம் புறப்படுங்க. மாமதன்
அம்மா கவலைப்படாதீங்க. ஆண்டவன் உங்களுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டான். உங்களுக்கு துரோகம் பண்ணலீங்க. குரான் மேல சத்தியம் பண்ண அவர் ஒரு உண்மையான முஸ்லிமா நடந்துகிட்டாருங்க. என்னமா சொல்றீங்க? கொஞ்சம் இருங்க வர்ற. அவர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன கடைதாச்சு. இதுல உங்களுக்கு தேவையான விவரம் எல்லாம் எழுதியிருக்கிறார். முதலாளி கைலாஷின் உத்தரவின்படி லாரியை இன்ஸ்பெக்டர் சங்கர் மீதி மோதி நான் தான் கொலை செய்தேன். இந்த உண்மையை சொன்னால் என் உயிர் நிலைக்காது என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு முஸ்லிம். உங்களிடம் உண்மையை சொல்வதாக வாக்களித்தபடி நான் உண்மையை தெரிவித்து விட்டேன். இப்படிக்கு உண்மையுள்ள அமீர் பாஷா கோர்ட்ல போய் சொன்னதே கடவுள்கிட்ட போய் சொல்லமா? இந்த லெட்டர் படிச்சதும் இவனை கொலகாரனா என்னால நினைக்க முடியலையே. கெட்டவங்க கிட்டயும் தெய்வம் இருப்பான்னு சொல்லுவாங்களே, அதுதானோ? இந்த ஆதாரம் நமக்கு போதுமா? கைலாஷ் தான் கொலை செய்ய சொன்னவன்னு கரெக்டா பாஷா எழுதியிருக்கான். கோர்ட்டுக்கு இந்த குரூப் போதும். உங்களை பார்த்து ஏழனமா சிரிச்ச கைலாஷ பார்த்து இந்த ஊரே சிரிக்க வைக்கிறேன். இதுல ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல சார். இந்த லெட்டரோட ஆதாரம் எல்லாம் அந்த அம்மாவே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் போதாது, அந்த லெட்டர்ல உள்ள கையெழுத்து பாஷாவுடையதான் நமக்கு ப்ரூஃப் வேணும். நிச்சயம் ப்ரூஃப் பண்ணலாம் சார். பாஷாவோட கையெழுத்துல எத்தனையோ லெட்டர் அம்மா கிட்ட இருக்கு. பாஷா போறதுக்கு துக்கம் விசாரிக்க வந்தீங்களா? அந்த அம்மா நேத்து வரைக்கும் இங்கேதான் இருந்தாங்க. யாரோ ரெண்டு பேரும் கார்ல வந்து ஹமீதாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்கள பார்த்தா சொந்தக்காரங்க மாதிரி தெரியல. என்னால உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் வேண்டாம். அந்த உமன எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சே ஆகும். பாஷா சம்சாரத்தை காணுமா? ஆமாமா, அந்த பாஷாவோட லெட்டர் தான் எவிடன்ஸ். அது அவனுடைய கையெழுத்துதான் நிரூபிக்கிறதுக்கு அந்த அம்மா வேணும். அந்த அம்மாவையும் கைலாஷ் எங்கேயும் மறைச்சு வச்சுட்டாங்க. மறைச்சு வச்சுட்டானா? இதெல்லாம் கேட்கும் போது நேரிலே போய் அவனை கொலைய செஞ்சிடலாம் போல இருக்கு. இந்த பிள்ளையால முடியலன்னா அப்புறமா நீங்க வாங்கம்மா. சரசு பாத்ரூம்ல வளையல வச்சிருந்தேன், போய் எடுத்து வா. சரிம்மா. ஐயா ஐயா சினிமா தப்பிச்சு பாருங்க. டேய் அவ எங்க போனா பறிச்சு பிடிங்கடா அவள. நம்ம குரலுக்கு அம்மா மறுவாதி. நீ வா நம்ம அம்மா விட்டு போலாம் வா. லட்சுமி அம்மா இங்க யார் வந்துக்கணும் கண்டுக்கணியா? மனசு இருக்கு, ஆனா அந்த குடும்பத்துக்கு மனசாட்சி இல்ல. அது கொலகார கும்பல். உங்களுக்கு அவங்களுக்கு என்னமா பகை? அதாண்டி உங்க அம்மா கதை. பெத்த பிள்ளைங்க நீங்க நகல் ஓடிட்டீங்க. நான் நிழலாச்சே, ஓட முடியல, நின்னுட்டேன். நீதா அவங்க அம்மா விட்டுதான் இருக்கிறா. அவங்க இருக்க கூடாது, உடனே போய் அழைச்சிட்டு வா. உங்களை மறைக்காம போனதை அங்கே இருக்கின்றேன். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் மறந்துடுறேன். மறையா, மறக்கிறது பெருசு இல்லடா. நீ மாலையும் கட்டுமா போய் நின்ன போது மறுபடியும் கூட பார்க்காம இன்சல்ட் பண்ணால அவ வீட்டுல உன் பொண்டாட்டி இருந்தா உனக்கு தாண்டா கேவலம். அவ கழுத்துல தொங்குறது நீ கட்டின தாலி. அவ தாய் வீட்டுல இருக்க கூடாது, இங்கதான் இருக்கணும். உங்க அப்பா வேஷம் தெரிஞ்சு போச்சு, அத அவ வரமாட்டேங்கிற. புகுந்த வீடு அவ அப்பாவை கொளுத்தின வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. போலீஸ் அதிகாரியா நியாயமா வாழ்ந்த என் புருஷன் ஒரு கடத்துல கண்டுபிடிச்சாருன்னு அவரை கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலகாரன் யார் தெரியுமா? உங்க அப்பா தான். என்ன சொல்றீங்க? தந்திரமா என் பிள்ளைங்களை பிரிச்சு இந்த தாயை தவிக்க விட்டுட்டா நான் தரிமரமா போயிடுவேன், என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு உங்க அப்பன் கனவு கண்டுட்டு இருக்கான். என்னப்பா தகச்சு போயிட்டேன்?
மகளை பார்க்க வந்த என்ன நாயா வரைக்கினாரு உங்க அப்பா. நான் உன்ன தாயா வரவேற்கிறேன். அம்மா, எங்க அப்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாரா? பாக்கிறதுக்கு பெரிய மனுஷனா இருக்கிறாங்க அப்பா. உள்ளுக்குள்ள எப்படி இருப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அம்மா. தகப்பன் செய்த பாவத்துக்கு புண்ணு நீ என்னப்பா செய்ய முடியும்? ஹலோ, யார் பேசுறது தெரியுதா? மஞ்ச கயிறு பேசுறேன். நாணயமா சம்பாதிச்ச ஒரு ரூபாய் நாணயத்துக்கு சொந்தக்காரி பேசுறேன். மனசாட்சியே இல்லாம பாஷாவை கொலை செஞ்சு அவன் மனைவியையும் அடைச்சு வச்சு நீங்க எங்களை மடக்க பார்த்தல. இப்போ மக எங்க இருக்கான் தெரியுமா? என் கையில. நீ அடைச்சு வச்சிருந்தியே என் மக கீதா, இப்ப அவ எங்க இருக்கா தெரியுமா? என் பக்கத்துல. லக்ஷ்மி! கைலாஷ், மரியாதையா போலீஸ்ல நீயே உண்மையை சொல்லிடு. லக்ஷ்மி, நான் செய்திருக்கிற சட்ட விரோதமான செய்கைகளையோ கொலைகளையோ இதுவரைக்கும் எவனும் கண்டுபிடிச்சதல்ல. அப்படியே கண்டுபிடிச்சாலும் நிரூபிக்க முடியாது. நிரூபிக்க நேரம் வந்தாச்சு. உன்னுடைய அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் நிறைய சாட்சியங்கள் இருக்கு. சாட்சிகளா? உங்கிட்டயா? உன் புருஷன் சங்கரை கொலை பண்ண ஒரே சாட்சி, கொலை செஞ்சான பாஷா, அவ எங்க? மண்ணுக்குள்ள. உன் வளர்ப்பு மகன் ஜீவா கிட்ட கடதாசு கொடுத்து விட்டாலே பாஷாவோட பொண்டாட்டி, அவ எங்க? நெருப்புல. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தானே எஸ்பி சாமுவேல், அவன் கதி என்னாச்சு? ஒண்ணு மட்டும் நல்லா கேட்டுக்க, என்ன எவனும் நெருங்க முடியாது. காரணம், எங்கிட்ட பணம் இருக்கு. எங்கிட்ட உண்மை இருக்கு கைலாஷ். கோப்ரா கைலாஷ், பணத்துக்கு அழிவு உண்டுடா, உண்மைக்கு அழிவே கிடையாது. மறுபடியும் சேலஞ்சா? ஓகே ஓகே கைலாஷ், பி போல்ட் அண்ட் ஃபேஸ் தி வேர்ல்ட். கைலாஷ், ஒரு நிமிஷம். இப்ப சொல்றேன், சேலஞ்ச் தான்டா கைலாஷ். இனிமே நீ தப்பவே முடியாது. இதுவரைக்கும் நீ பேசினதெல்லாம் டேப் பண்ணிட்டா, அது இப்ப என் கையில. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் கையில. என்ன, நீ ஆத்திரத்துல பேசினத எதிரிங்க எல்லாம் டேப் பண்ணிட்டாங்களா? டெலிபோன்ல நீ பேசின டேப் என் கையில, பாஷா எழுதின லெட்டர் என் கையில, உன் பையன் என் கையில சேலஞ்ச் பண்ணா இல்லையா? இப்ப அவளே என் கையில. என்ன? எஸ், இந்நேரம் லட்சுமி என் எஸ்டேட் மரபங்களாவில் அண்டர் மை கண்ட்ரோல். கண்ட்ரோல் கண்ட்ரோல் இல்லாம நீ தான் போய்கிட்டு. நான்சென்ஸ். என்னது, வீடு பூட்டி இருக்கு, எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? ஒண்ணும் புரியல. ஜீவா, அம்மா காபத்து. வாட்? கைலாஷ் அம்மா மரபங்களால பூட்டி வச்சிருக்காங்க. மாமனார் கைலாஷம் பேசிட்டு நான் கேட்டேன். வாங்க போலாம். வாடா, நீ ஒருவன் நல்லா தெரியும். Yeah.
நான் நெருப்பு குச்சி தேடிட்டு இருந்தேன், நீ கொள்ளிக்கட்டியே கொண்டு வந்துட்டேன். கொண்டா, இது சிகரெட் கொளுத்துறதுக்கு இல்ல, என் பொட்ட அழிச்சு அவனை கொளுத்துறதுக்கு, உன்னை சுட்டு பொசுக்கிறதுக்கு. ஜம்மு ராஜு, கூப்பிட்டியே எங்க? ஒருத்தரையும் காணும். நல்லவன் கூப்பிட்டா நாலு பேர் வருவாங்க, நீ கூப்பிட்டா சோழி நாய் கூட வராது. லக்ஷ்மி, லக்ஷ்மி, பணக்காரனை பகச்சுக்கிட்டா பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னேன்ல, இந்த ஏழையோட கண்ணீர் உன்னை ஏமலோகத்துக்கே அனுப்ப போகுது. இது நெருப்பு, நெருப்போட விளையாடாது, நீயும் சேர்ந்து எரிஞ்சிருவ. நீதான் என்னை ஏற்கனவே எரிச்சிட்டியே கைலாஷ். இது வெறும் நெருப்பு இல்லடா, இத்தனை காலமும் என் மனசுல பூட்டி வச்சிருந்த வஞ்சம், பழி, வெறி எல்லாம் தண்ட அந்த நெருப்பு. எல்லாரையும் பாருங்கம்மா. அம்மா, கோடாலி வளர்த்த பிள்ளைங்க பழுவாங்கன்னு நினைச்சேன். யார் பெத்த பிள்ளையோ, நீ என் வயிற்று பிள்ளையா, என் சாபத்தை முடிச்சு வச்சுட்டேன். அம்மா அப்படி பாக்குறீங்க? நேரம் வந்தாச்சுப்பா, கடைசி ஒரு தடவை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா, நாம அப்படி பாக்குறீங்க? நானும் அவர்கிட்ட போய் சேர வேண்டாமா அப்பா, எத்தனை வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. அம்மா எப்பா, இந்த அம்மாவுக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை சொல்லுங்கம்மா. யாரும் இல்லாத அனாதையா வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு என் மூத்த மகனா வந்து என் சபதத்தை நிறைவேற்றி வச்சுட்டேன். இந்த தாய் உயிர் போனதுக்கு அப்புறம் என் அந்திம கிரியைகளை காசியில உன் கையால முடிச்சு வைக்கணும்பா. இதுதான் இந்த தாயோட கடைசி ஆசை.